கார்டன் வீடியோ வேணும்னு கேட்டுட்டே இருந்தீங்க, ரொம்ப நாள் ஆச்சு கார்டன் வீடியோ போட்டு. டெய்லி காலையில் வர்றது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய்டுறது. நம்ம கேமராமேன்லாம் பயங்கர பிஸி, அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது நான் பிஸியாக இருக்கேன், நான் பிஸியாக இருக்கும்போது அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க. டைமே வந்து சரியாக வரலங்க இது கார்டன் வந்து கம்ப்ளீட்டாக அவங்கக்கிட்ட காமிக்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கி ஐ டிசைடட் சரி கார்டனை ஜஸ்ட் ஒரு லுக் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு. வணக்கம், நான் உங்கள் சீதா பேசுகிறேன். வெல்கம் டு சீதாஸ் ப்ரீஸ். இங்கே பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டை. இப்போ நம்ம வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு இருக்குது இதெல்லாம் பாருங்களேன். எல்லா டிராகன் ஃப்ரூட்டும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். உங்ககிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறமா ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு அப்படியே வச்சுருக்கேன், இன்றைக்கி எடுத்துருவேன். இந்த பக்கம் எல்லாம் வெண்டைக்காய் வச்சுருக்கேன், சிகப்பு வெண்டைக்காய், இதோ பச்சை வெண்டைக்காய், எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. இது ஃபுல்லாக அதுதான், இதெல்லாமே வந்து சிகப்பு வெண்டைக்காய். இன்றைக்கி காலைல கூட நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணோம், இப்போ நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் கூட சிகப்பு வெண்டைக்காய், இது ஒன்று. அப்புறம் இந்த ரெண்டும் பச்சை வெண்டைக்காய், இதுவும் இங்கே இருக்குது. இது மூணுமே பச்சை வெண்டைக்காய் தான். இங்கேயும் வெண்டைக்காய் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் கத்திரிக்காய், இதை பாருங்கள், குட்டி கத்திரிக்காய். அப்புறம் இங்கேயும் இருக்குது கத்திரிக்காய். இங்கே தக்காளி வந்துட்டுருக்கு, இப்போ நாங்கள் நிறைய பறித்தோம், இப்போ மறுபடியும் நிறைய காய் வச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள் பச்சை கத்திரிக்காய், க்யூட்டாக இல்லை பாருங்களேன். இங்கேயும் இருக்குது பச்சை கத்திரிக்காய், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ரெண்டுமே கத்திரிக்காய் தாங்க, அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இவங்களும் கத்திரிக்காய் தான், இவங்கெல்லாம் இன்றைக்கி பறிச்சிடணும், முத்திடுவாங்க இல்லைன்னா. இங்கெல்லாம் கொஞ்சம் கீரை போட்டிருக்கேன், இதெல்லாம் தக்காளி, குட்டி தக்காளி இதெல்லாம். குட்டி டொமேட்டோஸ் இதெல்லாம், மணத்தக்காளி, இது மணத்தக்காளி கீரை. இந்த ஃப்ரூட் வந்து நல்லாயிருக்கும் தெரியுமா, ஸ்வீட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள், நீட் கத்திரிக்காய். புதினா நல்லா வந்திருக்காங்க, இதுவும் நாங்கள் எடுத்துப்போம் சட்னிக்கு டெய்லி. இந்த புதினா புளிச்ச கீரையும் நல்லா வந்திருக்கு.
இங்கேயும் இருக்குது பாருங்கள், பச்சை கத்திரிக்காய் இங்கேயும் இருக்குது. இதெல்லாம் என்ன கத்திரிக்காய் குழம்பு பண்ணால் சூப்பராக இருக்கும் தெரியுமா? இதோ இங்கேயும் வந்திருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. அங்கேயும் தக்காளி இருக்குது, நிறைய தக்காளி. அது டெய்லி ஒரு அஞ்சாறு பறிச்சுட்டே இருக்கும், பழுத்துட்டே இருக்கும்ல. எல்லாத்தையுமே ஷூட் பண்ணணும்னு விட்டு வச்சிட்டோம்னு வைங்களேன், முத்திரும் ரொம்ப பழுத்துரும். அதனால் அப்பப்போ நாங்கள் அதை எடுத்துப்போம். இது வந்து காராமணிங்க, காராமணிக்காய் வந்துட்டுருக்கு பாருங்கள். இதையும் நாங்கள் டெய்லி பறிச்சிட்ருப்போம். காராமணி நிறைய வரும் மேலெல்லாம், பறிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, வந்துட்டுருக்கு. இதுவும் ஒரு வெண்டைக்காய் தான், ரெட் வெண்டைக்காய். இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது, அங்கேயும் டொமேட்டோஸ் இருக்குது, இங்கேயும் இருக்குது. சுரக்கா கொடி வந்திருக்குங்க, ஒரு காய் இருந்தது, இப்போ ரெண்டு காய் வச்சிருக்கு. இதெல்லாம் நாட்டு அவரைங்க, கொடி ஏறி இருக்கு இல்லையா இதெல்லாம். அப்புறம் இந்த பக்கமும் இதெல்லாம் கூட அவரை தான், இதெல்லாம் கூட அவரை தான். இந்த பக்கம் கூட வெண்டை இருக்குங்க, சிகப்பு வெண்டை. ஸோ அதனால தான் நிறைய சிகப்பு வெண்டை எடுத்துகிட்ருக்கோம் நாங்கள். இதெல்லாம் கூட சிகப்பு வெண்டை தான். இது பிரண்டைங்க, அங்கே ஒரு பிரண்டை இருக்குது, இது ஒரு பிரண்டை. இதுவும் நாங்கள் அடிக்கடி எடுத்து சட்னி பண்ணுவோம். இந்த எக்ஸஸ் வளர் இந்த பிஞ்சு இருக்குது பாருங்கள், இதெல்லாம் கட் பண்ணிப்போம் நாங்கள் சட்னிக்கு. இது வரைக்கும் கட் பண்ணிட்டால் நல்லாயிருக்கும். திருநீற்று பச்சை இது, மஞ்சள் கொஞ்சம் வச்சுருக்கேங்க. இதுலேயும் குட்டி தக்காளி இருக்குது, குட்டி தக்காளி க்யூட்டாக இருக்குல்ல. மருதாணி நல்லா தலதலன்னு வருதுங்க, இது நல்லா உயரம் வர வர அதெல்லாம் கட் பண்ணி இதை தான் நான் மருதாணியாக வச்சுக்கிறது. இந்த எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணி அரைச்சா ரொம்ப ரெட்டாக பிடிக்கும், நல்லாயிருக்கும் இந்த மருதாணி. இதெல்லாம் அவரை, பொடலை, பீர்க்கங்காய் இதெல்லாம் நாங்கள் இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டது, இப்போ தான் வந்துட்டுருக்குங்க. இதெல்லாம் முடக்காத்தான் அந்த பக்கம், அந்த பக்கம் இன்னொரு பொடலை. அந்த கொய்யா மரத்தில் பாருங்கள், அந்த குட்டி குட்டியாக கொய்யாக்கா உள்ளே வந்து அந்த பிங்க் கலரில் இருக்கும்ல அந்த கொய்யா. ஸோ டெய்லி ஒரு அஞ்சாறு ஃப்ரூட் எடுத்துகிட்டே இருப்போம், நிறைய வரும் அது. அது அந்த மாதுளம் பழம், மல்பெரிஸுங்க காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், அங்கங்கே பஞ்ச் பஞ்சா. இங்கேயும் இது நல்லா ஃபஸ்ட்டு க்ரீனாக இருக்கும், அப்புறம் ரெட்டாக இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி பிளாக் ஆகிடுச்சுன்னா அது நல்லா பழுத்துச்சு, சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தெரியுமா. வந்துட்டுருக்கு பாருங்கள் ஃபுல்லாக. இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பாருங்கள், கத்திரிக்காய், ட்ராகன் ஃப்ரூட் அண்ட் பீட்ரூட். நல்லா இருக்குல்ல, ஸோ ஹாப்பி. இதை நம்ம ஏதாவது சமைப்போம், இந்த பீட்ரூட்டில் ஏதாவது ஒன்று பண்ணலாம், இந்த கத்திரிக்காய்ஸில் ஏதாவது ஒன்று பண்ணலாம், ட்ராகன் ஃப்ரூட்டை சூப்பராக சாப்பிடலாம். எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் இது வந்து சேலத்தில் இருக்குங்க. அவங்க ஷாப் வந்து ஒரு சின்ன ஷாப்பு, இருந்தால் கூட நம்ம கார்டனுக்கான அத்தனை ஐட்டம்ஸுமே, ஃபர்டிலைசர்லேருந்து, மண்ணிலேருந்து, நல்ல நாட்டு வகை விதையிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்கங்க அவங்க. நான் வந்து அந்த கடையை பற்றி கேள்விப்பட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நான் அங்கேருந்து வாங்கினேங்க. ரொம்ப வந்து நல்ல செடியெல்லாம் நல்லா, அந்த பாருங்கள் அந்த கத்திரிக்காய் அதெல்லாமே கூட நல்லா கொஞ்ச நாள் தளத்தலன்னு வளருது. அவங்களோட ஃபர்டிலைசர்ஸ் வந்து ரொம்ப அவங்க நேச்சுரலாக அவங்களே பண்ணி அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அங்கே ட்ரை பண்ணுங்கள், கிச்சன் கார்டனிங்க்கு ரொம்ப சூப்பர்பான கடை அது.
ப்ளஸ் நாட்டு விதைகள்லாம் ரொம்ப ஃபர்டைலாக இருக்குது. இப்போது விதைகள் போடுறோம், நம்ம 4 weeks வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வளர்ந்து 3rd month, 4th month, 4th monthலாம் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே ஒன்றுமே இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக ஆகும் இல்லையா? ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப தரமாக இருக்குது அவங்களோட விதைகள். ஸோ நீங்கள் அங்கே ஷாப் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஃபோன் பண்ணி புக் பண்ண உடனே இட்ஸ் ஒன்லி ஆன்லைன் தான், புக் பண்ணி டக்குன்னு ஒரு 2 days அமுச்சிடுறாங்க டிலே இல்லாமல். ஸோ எல்லா விதத்துலேயும் நமக்கு அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா தே டோன்ட் சார்ஜ் மச். வெளியில் நம்ம விற்கிறத விட ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கே அவங்க கொடுக்குறாங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு பிளான்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குங்க. அவங்க நமக்கு சில ரேர் பிளான்ஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க பாருங்களேன். இது வந்து ஏர் பொட்டேட்டோ, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கொஞ்சம் கீழே நட்டுட்டு மேலே விட்டுட்டோம்னா கொடி கொடியாக அந்த ஒரு கொடியில் நிறைய அங்கங்கங்கங்கங்கே பொட்டேட்டோஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் ஏர் பொட்டேட்டோஸ், இப்படியே ஹேங் ஆகிட்டே இருக்கும் பொட்டேட்டோஸ். அது இது பாருங்கள், பிரம்ம கமலம் அப்படின்னு ஒரு பிளான்ட்டுங்க. இது ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே வச்சோன்னா அப்படி ஒரு ஐஸ்வர்யம் இந்த செடி. ஆக்சுவலி இதுவும் கொஞ்சம் ரேர் தான். நம்ம வந்து இதுக்கிட்ட வந்து ஒரு கடவுள் மாதிரி, ஒரு குழந்தை மாதிரி இது பக்கத்தில் வச்சு அப்படியே நம்ம வந்து மனசில் என்ன நினச்சி ப்ரே பண்ணுறோமோ அது வந்து இது நடத்தி கொடுக்குங்க. நிஜம்மாங்க, நிஜம்மா. அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கிற ஒரு பிளான்ட் தாங்க இது, இந்த பிரம்ம கமலம் அப்படிங்கிறது. ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது வந்து பூக்குமாங்க, நைட்டில் தான் பூக்குமா. சன் வரும்போது அது பூக்காது, நைட்டில், மிட் நைட்டில் மட்டும். அப்போ இதுக்கு கற்பூரமெல்லாம் ஏற்றி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க இந்த செடி. இது ரொம்ப ஐஸ்வர்யம். ஒருத்தர் வீட்டில் ஒன்று இதை கண்டிப்பாக வச்சுக்கலாம் இந்த செடியை. ஐ ஆம் ஸோ ஹாப்பி இது அவங்க அனுப்பிச்சது. இது அப்புறம் இது வந்து செந்தூரம்ங்க. நம்ம வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கெல்லாம் போகும்போது இந்த ஆரஞ்ச் கலர் இருக்கும் தெரியுமா, செந்தூரம் வச்சுப்போம்ல, அந்த செடி தான். இது கொஞ்சம் பெரிய பாட்டில் வச்சுக்கணும். இதோட ஃப்ளவர்ஸ் மாதிரி பூக்குங்க. அந்த ஃப்ளவர் பூக்கும்போது அந்த ஃப்ளவர் எடுத்து நம்ம அப்படி க்ரஷ் பண்ணோன்னா அதுதாங்க செந்தூரமாக நம்ம கொடுக்குறாங்க. அதுதான் இது. இது வந்து ஆக்சுவலி கிரவுண்டில் வச்சா நல்லா வளரும், இல்லைனா பெரிய பாட்டில் வைக்கணும். இதுவும் நல்ல ஐஸ்வர்யமோடு இருக்கிற ஒரு பிளான்ட் தான் இது. இந்த செடி வந்துங்க நெற்பவழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எஸ்ஜே ஆர்கானிக்ஸ்லேருந்து தான் கொடுத்து அமிச்சாங்க. இது வந்து நார்த்துலலாம் இதில் ஒரு காய் மாதிரி வருங்க, பவழம் மாதிரி வரும். அந்த பவழத்தெல்லாம் வந்து பூஜைக்கு, நம்ம 108 ஸ்தோத்திரம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு, மற்றபடி அதை கோத்து கழுத்தில் கூட போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி காய் வரும், ஒரு பவழம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு செடி தான் இது. இது வந்து அந்த பேய் வெரைட்டின்னு ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்கங்க. இது வந்து நம்ம குபேர லீஃப்னு சொல்லுவாங்க. இது போட்டு 3 ஏற்றணும்னா சூப்பராக எரியும் 3. அது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கூட வீட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல பிளான்ஸ் எல்லாம் அவங்க அனுப்பியிருக்காங்க. இட்ஸ் நைஸ். இந்த மாதிரிங்க நிறைய கொஞ்சம் ஃபர்டிலைசர்ஸ்லாம் கூட அவங்க அனுப்பியிருந்தாங்க பாருங்கள். வேப்பம் புண்ணாக்கு, நீம் கேக் இது. அப்புறம் பொட்டாஷ் பாக்டீரியா இது அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் வேர்மி கம்போஸ்ட் இதுவும் அவங்க அனுப்பியிருந்தாங்க. இதெல்லாம் தான் ஒரு ஒரு பேக்கெட் நான் மிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்குமே போட்டேன், எல்லா செடிங்களுக்கும் போட்டேன். எஸ்ஜே ஆர்கானிக்ஸ், க்யூட் பேக்கிங் இல்லையா, நீட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க அவங்க, இட்ஸ் நீட். இந்த கிழங்கு பாருங்கள், அதலைக்காய் இந்த கிழங்கு. இதுவும் கொஞ்சம் அனுப்பியிருக்காங்க. எஸ்ஜே ஆர்கானிக்ஸ்க்கு வந்து இன்றைக்கி 2nd year ஆனிவர்சரிங்க. ஸோ அவங்க நிறைய ஆஃபர்லாம் கொடுத்துட்ருக்காங்க எல்லா ப்ராடக்ட்ஸ் மேலேயும், செடி மேலேயும். ஸோ ப்ளீஸ் டூ காண்டாக்ட் தெம். எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் அப்படின்னு அவங்க ஒரு யூடியூப் வச்சுருக்காங்க. அதனோட லிங்க் வந்து நம்மளோட சீதாஸ் ப்ரீஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் அப்பியர் ஆகிற நம்பருக்கு நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம், அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அது அவங்க சீக்கிரமாக உங்களுக்கு டெலிவர் பண்ணிவிடுவாங்க.